இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகளை வழங்குவதற்காக மோனிஷா. முக்கிய செய்திகள். ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அனுமதி வழங்கும் வகையில் சட்டத்திருத்தம் கொண்டு வர வேண்டும். பிரதமர் மோடிக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கடிதம். கேப்டன் விஜயகாந்துடன் மக்கள் கலை இலக்கிய நிர்வாகி கோவன் சந்திப்பு. மதுவிலக்கு போராட்டத்தில் பங்கேற்க அழைப்பு. எவ்வித நிபந்தனையும் இன்றி இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார். பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் பேட்டி. புதுச்சேரியில் இன்று ஆய்வு மேற்கொள்கிறது மத்திய குழு. பாதிக்கப்பட்ட பகுதிகளை முழுமையாக ஆய்வு நடத்த பொதுமக்கள் கோரிக்கை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் நள்ளிரவில் பரவலாக மழை. காற்றழுத்த தாழ்வு நிலையால் இன்றும் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். விரிவான செய்திகள். ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அனுமதி வழங்கும் வகையில் சட்டத்திருத்தம் கொண்டுவர வேண்டி பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சருக்கும் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இன்று கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் ஜல்லிக்கட்டு என்பது தமிழகத்தில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக கொண்டாடப்படுகின்ற ஒரு வீர விளையாட்டாகும் என்றும் இந்த விளையாட்டு அறுவடை மற்றும் பண்டிகை காலங்களில் கொண்டாடப்படுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த விளையாட்டில் பங்கு பெறும் காளைகளுக்கு எந்தவிதமான தீங்கும் ஏற்படுத்தப்படுவதில்லை. அவற்றிற்கு போதுமான பாதுகாப்பு வழங்குவதற்கு தமிழக அரசும் உத்தரவாதம் கொடுத்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள கேப்டன், அதோடு இந்த வீர விளையாட்டுகளில் பங்கு பெறும் காளைகளின் உரிமையாளர்கள் அதிக அளவு பணம் செலவு செய்து அதை பராமரிப்பதோடு முறையான பயிற்சியும் கொடுத்து வருகிறார்கள் என்றும் கடிதத்தில் தெரிவித்துள்ளார். நீண்ட நெடுங்காலமாக வரலாற்று பின்னணியோடு தமிழரின் கலாச்சாரம் பண்பாட்டோடு கலந்து இந்த வீர விளையாட்டை நடத்துவதற்கு ஏதுவாக சட்டத்திருத்தம் கொண்டு வந்து ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் கடிதம் வாயிலாக பிரதமர் மோடியிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தை மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் பாடகர் கோவன் நேரில் சந்தித்து பேசினார். மது கொடுமையை விவரிக்கும் வகையில் மூடு டாஸ்மாகை மூடு என்ற பாடல் பாடியதற்காக கோவன் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் மீது தேச துரோக வழக்கும் பாய்ந்தது. கைது செய்யப்பட்ட கோவன் சமீபத்தில் ஜாமீனில் விடுதலையானார். கோவன் கைது செய்யப்பட்டதற்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகளும் கண்டனம் தெரிவித்திருந்தன. இந்நிலையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் கேப்டன் விஜயகாந்தை கோவன் நேரில் சந்தித்து பேசினார். தனது கைதை எதிர்த்து குரல் கொடுத்த கேப்டனுக்கும் கோவன் நன்றி தெரிவித்துக் கொண்டார். மேலும் மது ஒழிப்பை வலியுறுத்தி அடுத்த மாதம் சென்னையில் நடத்த இருக்கும் போராட்டத்தில் தேமுதிகவும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கோவன் கோரிக்கை விடுத்தார். இந்த மது கூடாது என்கிற ஒரு பண்பாட்டை ஒரு தமிழகத்தின் பண்பாடாக மாற்ற வேண்டும் என்கிற வகையில் தொடர்ந்து பிரச்சார இயக்கத்தை மக்கள் அதிகாரம் என்கிற அமைப்பு மேற்கொள்ளவிருக்கின்றது. அதற்காக நாங்கள் தொடர்ந்து பிரச்சார பாடல்களை பாடவிருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் தலைவர்களை சந்தித்ததன் நோக்கம், நான் சிறையில் இருந்த பொழுது அரசின் நடவடிக்கையை பல்வேறு கட்சிகள் அமைப்புகள் இயக்கங்கள் தனிநபர்கள் நீதிபதிகள் உள்ளிட்டு அனைவரும் கண்டித்தார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நோக்கத்தில் எல்லா கண்டனம் தெரிவித்த அனைத்து கட்சி தலைவர்களையும் பிரதிநிதிகளையும் நாங்கள் சந்தித்து வருகின்றோம். இந்த சந்திப்பின் போது தேமுதிக மாநில இளைஞர் அணி செயலாளர் எல் கே சுதீஷ், மக்கள் அதிகாரம் மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் ராஜீவ், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வெற்றிவேல் செழியன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். எவ்வித நிபந்தனையும் இன்றி இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த பாகிஸ்தான் தயாராக உள்ளது என்று அந்த நாட்டு பிரதமர் நவாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் ஊடகம் ஒன்றிற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை அவர் கூறியுள்ளார்.
இந்தியா ஆப்கானிஸ்தான் உட்பட அனைத்து அண்டை நாடுகளுடனும் சுமூக உறவை பேண பாகிஸ்தான் விரும்புகிறது என்றும் தெற்காசிய பிராந்தியத்தில் அமைதியை ஏற்படுத்த இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆனால் அந்த பேச்சுவார்த்தை எவ்வித நிபந்தனைகளுக்கும் உட்பட்டதாக இருக்கக்கூடாது என அவர் கூறியுள்ளார். ரஷ்யாவின் உஃபா நகரில் கடந்த ஜூலையில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடைபெற்றது. இதில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபும் சந்தித்து பேசி கூட்டறிக்கை வெளியிட்டனர். அதன்படி இருநாட்டு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் நிலையிலான பேச்சுவார்த்தை கடந்த ஆகஸ்டில் டெல்லியில் நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் காஷ்மீர் பிரிவினைவாத தலைவர்களை சந்திப்பதில் பாகிஸ்தான் தரப்பு உறுதியாக இருந்தது. இதை இந்தியா ஏற்க மறுத்துவிட்டது. இதனால் கடைசி நேரத்தில் பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக நவாஸ் ஷெரீப் தற்போது அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக வெள்ள சேத மதிப்புகளை பார்வையிட வந்துள்ள பிரசாத் தலைமையிலான 9 பேர் கொண்ட மத்திய குழு இன்று புதுச்சேரியில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையால் கடலோர மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய அரசின் உள்துறை இணை செயலாளர் டி வி எஸ் என் பிரசாத் தலைமையிலான மத்திய அதிகாரிகள் கொண்ட குழு ஆய்வு செய்து வந்தது. முதல் நாளில் சென்னை காஞ்சிபுரம் மாவட்டங்களில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்ட இக்குழுவினர் நேற்று கடலூர் மாவட்டத்தில் ஆய்வு செய்தனர். இந்நிலையில் இன்று வட சென்னையில் திருவற்றியூர் ஆர் கே நகர் உள்ளிட்ட இடங்களிலும் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் வெள்ள சேதங்களை அக்குழு பார்வையிட்டது. இன்று மாலையில் இந்த குழுவின் 3 நாள் கள ஆய்வு நிறைவடைந்தது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அந்த குழு தலைவர் பிரசாத் தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் அதிக அளவு பாதிப்பு ஏற்பட்டிருப்பது தெரிய வந்ததாகவும் தங்கள் ஆய்வறிக்கையை மத்திய அரசிடம் 1 வாரத்திற்குள் அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே தமிழக ஆய்வை முடித்துக் கொண்ட இக்குழு இன்று புதுச்சேரியில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிடுகிறது. சென்னையில் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவில் கனமழை கொட்டி தீர்த்தது. சென்னையில் ஈகாட்டுத்தாங்கல் கிண்டி சாந்தும் வண்டலூர் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்தது. போரூர் வானகரம் உள்ளிட்ட இடங்களில் அதிகாலையில் பரவலாக மழை பெய்தது. மேலும் புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளிலும் தற்போது மழை பெய்து வருகிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை தொடர்ந்து தென்மேற்கு பகுதியில் நீடிக்கிறது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் அடுத்த 24 மணி நேரத்தில் கடலோர மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் எனவும் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே துவம்சம் செய்த மழை வெள்ளத்தில் இருந்து சென்னை நகரமும் தமிழகத்தின் மற்ற கடலோர மாவட்டங்களும் மீளாத நிலையில் இன்னொரு புயல் சென்னையை உலுக்கப் போவதால் மீண்டும் குரட்டை விட்டு தூங்காமல் அதிமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணியை தரக்குறைவாக பேசியது தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இ வி கே எஸ் இளங்கோவன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை அண்ணாசாலை காவல் நிலையத்தில் தமிழக மகளிர் காங்கிரஸ் அணியின் தலைவி விஜயதாரணி எம்எல்ஏவை தரக்குறைவாக பேசி தாக்க தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் இ வி கே எஸ் இளங்கோவன் முயன்றதாக மகளிர் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் சாந்தாஸ்ரீ அளித்த புகாரின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பெண் வன்கொடுமை சட்டம் உட்பட 5 பிரிவுகளின் கீழ் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இ வி கே எஸ் இளங்கோவன், திரவியம், பொன்பாண்டியன், பிராங்க்லின் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே இ வி கே எஸ் இளங்கோவனை தலைவர் பதவியில் இருந்து நீக்க வலியுறுத்தி ப சிதம்பரம், தங்கபாலு உள்ளிட்ட தலைவர்கள் டெல்லிக்கு சென்று சோனியா காந்தியிடம் புகார் அளித்துள்ள நிலையில் தற்போது மகளிர் அணி தலைவியும் இளங்கோவனுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியுள்ள சம்பவம் தமிழக காங்கிரஸ் கட்சி வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பீகாரை போன்று தமிழகத்திலும் பூரண மதுவிலக்கு வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மதுவிலக்கு கொள்கையை விரைவாக செயல்படுத்த வேண்டும். வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்கள், ரயில் பேருந்து நிலையங்கள், நெடுஞ்சாலைகள், பெண்கள் பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் உள்ள மது கடைகளை உடனடியாக மூட வேண்டும் எனவும் வாசன் வலியுறுத்தியுள்ளார்.
தமிழக அரசு டாஸ்மாக் கடைகளில் உள்ள பார்களை மூட வேண்டும் என கூறிய அவர், கடைகளின் எண்ணிக்கையை சரபாதியாக குறைத்து கடை திறந்திருக்கும் நேரத்தை குறைக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். மது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான எதிரி மது ஆண்களின் உடலையும் பெண்களின் வாழ்க்கையையும் கெடுக்கிறது என தெரிவித்த வாசன், பெண்களின் முன்னேற்றமே நாட்டின் முன்னேற்றம், எனவே அவர்களது வாழ்வுக்கு முதல் எதிரியான மதுவை ஒழிக்க வேண்டியது அரசின் கடமை என தெரிவித்துள்ளார். காட்பாடி அருகே மர்மமான நிலையில் உயிரிழந்த இளைஞர், போலீசார் தீவிர விசாரணை. வெள்ளப்பெருக்கு காரணமாக திருத்தணி கொசஸ்தலை ஆற்றில் பாலம் உடைந்தது, பொதுமக்கள் அவதி. மற்றும் பல செய்திகள் தொடர்கின்றன. வெள்ளப்பெருக்கு காரணமாக திருத்தணி கொசஸ்தலை ஆற்று பாலம் உடைந்ததால் 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அவதியுற்றனர். அண்மையில் பெய்த கனமழையால் திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் உள்ள நீர்நிலைகள் முழுவதும் நிரம்பி பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. குறிப்பாக திருத்தணி அருகே உள்ள கொசஸ்தலை ஆற்றில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் தரைப்பாலங்கள் சேதமடைந்து போக்குவரத்து தடைப்பட்டது. இந்நிலையில் கொசஸ்தலை ஆற்றில் தொடர் வெள்ளப்பெருக்கின் காரணமாக முத்துக்கொண்டாபுரம் பகுதியில் உள்ள உயர்மட்ட பாலத்தின் ஒரு பகுதி உடைந்துள்ளது. மிகவும் ஆபத்தான நிலையில் கிராம மக்கள் ஆற்றை கடந்து செல்வதால் பள்ளி மாணவ மாணவியர், பெண்கள், முதியோர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மேலும் உடைந்துள்ள தரைப்பாலத்தை விரைந்து சீரமைக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே பாலம் உடைந்ததன் காரணமாக அவ்வழியாக செல்ல வேண்டிய வாகனங்கள் திருத்தணிக்கு சென்று அங்கிருந்து அரக்கோண வழியாக திருவாலங்காட்டுக்கு சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை சுற்றி செல்ல வேண்டிய அவல நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். திருக்கோவிலூர் அருகே புதிதாக அமைக்கப்பட்ட பயணிகள் நிழற்குடையை தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் எல் வெங்கடேசன் திறந்து வைத்தார். திருக்கோவிலூர் அடுத்த காண்டாட்சிபுரத்தில் பயணிகள் நிழற்குடையை அமைத்து தர வேண்டும் என அத்தொகுதியின் தேமுதிக எம்எல்ஏ எல் வெங்கடேசனிடம் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக பயணிகள் நிழற்கூடை அமைக்கப்பட்டது. இதனை திருக்கோவிலூர் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் எல் வெங்கடேசன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் உமாசங்கர் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். டோர்னியர் விமான விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும், விபத்திற்கான காரணம் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் தெரிய வாய்ப்பு உள்ளதாக கடலோர காவல் படையின் கிழக்கு பிராந்திய ஐஜி சர்மா தெரிவித்துள்ளார். இந்திய கடலோர காவல் படையின் கிழக்கு பிராந்தியத்திற்கென புதிய நவீன ரோந்து கப்பல் வழங்கும் நிகழ்ச்சி காரைக்காலில் உள்ள தனியார் கப்பல் துறைமுகத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்ட கடலோர காவல் படையின் கிழக்கு பிராந்திய ஐஜி சர்மா டோர்னியர் விமான விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக கூறினார். இதனால் விபத்திற்கான காரணம் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் தெரிய வரும் என தெரிவித்துள்ளார். காட்பாடி அருகே நிர்வாண நிலையில் உயிரிழந்து கிடந்து ஆண் சடலத்தை மீட்டு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த கரசமங்கலம் அருகே நிர்வாணமாக அழுகிய நிலையில் ஆண் சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு பொதுமக்கள் தகவல் கொடுத்தனர். இதனையடுத்து அங்கு விரைந்த போலீசார் உடலை கைப்பற்றி நடத்திய விசாரணையில் உயிரிழந்தவர் காட்பாடி அடுத்த வெங்கடேஸ்வரத்தைச் சேர்ந்த இமான்வேல் என்பதும், அவர் கடந்த ஒரு வாரத்திற்கு முன் வீட்டை விட்டு சென்று திரும்பாத நிலையில் தற்போது சடலமாக கிடந்ததும் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கொலையா தற்கொலையா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மலை பகுதியில் ஒரு டெட் பாடி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு வந்து தகவல் சொன்னதன் பேரில் அருகில் இருக்கிறவங்களோட லத்தேரியை புகார் தெரியும். காலையில் வந்து இன்ஸ்பெக்டரெல்லாம் வந்து பார்த்து அந்த டெட் பாடியை வந்து கொலையா இல்லை தற்கொலையான்னு விசாரணைக்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அந்த பாடி எடுக்கிறதுக்காக இப்போது பிரேத பரிசோதனையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இறந்தவர் குறைஞ்சபட்சம் ஒரு 60-70 வயசு இருக்கும் மதிக்கத்தக்க வரும். ஆனால் அழுகிய நிலையில் இருக்கிறதுனால அது கொலையா இல்லை தற்கொலையான்னு தெரிய வரல. அது மேற்கு நடவடிக்கை எடுக்கும்போது தான் தெரிய வரும்.
பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் பாரபட்சமின்றி வெள நிவாரணம் வழங்க கோரி கும்பகோணத்தில் திமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அங்குள்ள காந்தி பூங்கா அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் கல்யாண சுந்தரம் தலைமை தாங்கினார். அப்போது பேசிய அவர், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைவரும் தமிழக அரசு எவ்வித பாரபட்சமும் காட்டாமல் நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். கரும்பு விவசாயிகளுக்கு சர்க்கரை ஆலைகள் வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையினை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஏரி ஆறுகளில் தூர்வார வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். ஜெயலலிதா அரசை கண்டித்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகளுக்கு பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டு கணக்கிட்டு, அதே போல் ஏழை எளிய மக்கள் வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கிறது, அதே போல் கிராமப்புறங்களிலே கால்நடைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, இவைகளுக்கெல்லாம் நிவாரணம் உடனடியாக வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தை வலியுறுத்துவதோடு தமிழக அரசினுடைய மெத்தத்தனத்தை கண்டிக்கிறோம் என்பதை தஞ்சை வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் திராவிட வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெறும் என்பதை தெரிவித்துள்ளேன். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கோசி மணி, சட்டமன்ற உறுப்பினர் க. அன்பழகன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு தமிழக அரசிற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் பெண்களை இழிவாக பேசுவது கண்டிக்கத்தக்கது என தேசிய மகளிர் ஆணைய தலைவர் லலிதா குமாரமங்கலம் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்துவிட்டதாகவும் இந்த செயலை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தார். பெண்கள் மீதான கொடுமைகளை தடுத்து உரிய ஆலோசனை தேவைப்படுவதாக தெரிவித்த அவர், பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் பெண்கள் விவகாரத்தில் சற்று சிந்தித்து பேச வேண்டும் என கேட்டுக் கொண்டார். புதுச்சேரி மாநிலத்தில் பொதுமக்கள் தங்கள் புகார்களை இணையதளம் மூலம் பதிவு செய்யும் புதிய திட்டம் விரைவில் நடைமுறைக்கு வரவுள்ளதாக புதுச்சேரி காவல்துறை ஐஜி பிரவீன் ரஞ்சன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் காவல்துறை தலைமையகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பொதுமக்கள் இணையதள வாயிலாக புகார்களை பதிவு செய்தல், முதல் தகவல் அறிக்கையை பொதுமக்கள் காணும் வகையில் இணையத்தில் பதிவு செய்தல், குற்ற மற்றும் குற்றவாளிகளை பற்றிய தகவல்களை தேசிய அளவில் சேகரித்து மாநிலம் முழுவதும் யூனியன் பிரதேசங்களுக்கு இடையே பரிமாறிக்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இத்திட்டத்தில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு 8 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளதாகவும் பிரவீன் ரஞ்சன் தெரிவித்தார். சென்னையை அடுத்த சோழிங்கநல்லூரில் மின்சாரம் தாக்கி பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பை சேர்ந்தவர் கதிரேசன். இவரது மனைவியான தேவி வீட்டில் உள்ள சுவிட்சை ஆன் செய்துள்ளார். அப்போது திடீரென்று மின்சாரம் அவர் மீது பாய்ந்துள்ளது. இதன் சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இப்பகுதியில் தேங்கியுள்ள மழைநீர் இதுவரை அகற்றப்படாததே இந்த விபத்திற்கு காரணம் என அவர்களது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இங்க வந்து பாத்தீங்கன்னா மழை பெஞ்சு தண்ணி அங்கங்க நின்றுட்டு இருக்கு. இது வரைக்கும் வந்து மாநகராட்சியில இருந்தோ இல்ல வந்து கவுன்சிலரோ யாரும் வந்து இங்க வந்து என்ன ஏதும் கூட கேட்கல. எந்த நல உதவி திட்டம் எதுவும் இது வரைக்கும் வந்து உள்ள வரைக்கும் வந்து எதுவும் செய்யலங்க. அந்த மேலோட செஞ்சுட்டு போயிடறாங்க, அவ்வளவுதான். எந்த சுத்தி சாக்கு எந்த சுத்த தொட்டாலும் சாக்கு அடிக்குது. இது எல்லாம் குழந்தை குட்டி வச்சுட்டு தான் இருக்கோம். இன்னும் வந்து யாரும் வந்து இன்னும் எதுவும் கூட கேட்கல. இன்னைக்கு நேற்று ஒருத்தவங்க கரண்ட் சாக்கு அடிச்சு இறந்துட்டாங்க. எங்க மாமியார் தான் அவங்க தேவி, அவங்க பேரு. சென்னை பெரம்பூர் தொகுதிக்கு உட்பட்ட கோசிமணி தெருவில் அகற்றப்படாமல் தேங்கியுள்ள வெள்ள நீருடன் கழிவு நீரும் கலந்துள்ளது. இதனால் தொற்றுநோய் பீதியில் அப்பகுதி வாசிகள் உறைந்துள்ளனர். இதனிடையே கடலூர் மாவட்டம் பெருங்காலூரில் வெள்ளத்தால் வீடுகளை இழந்தவர்களுக்கும் நெற்பயிர்களுக்கும் நிவாரணம் வழங்கப்படாததை கண்டித்து பாதிக்கப்பட்டவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வருவாய்த்துறை அதிகாரிகள் கண் துடைப்பு கணக்கு எடுத்ததாக அவர்கள் குற்றம் சாட்டினர். போராட்டம் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேட்டூர் அணையில் தண்ணீர் மாசடைந்து வருவதால் அதனை உபயோகிக்கும் மக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளதாக மேட்டூர் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக உள்ள மேட்டூர் அணையில் தண்ணீர் முற்றிலும் மாசுபட்டுள்ளதால் கடந்த சில நாட்களாக ஏராளமான மீன்கள் இறந்து துர்நாற்றம் வீசி வருகிறது. ஆனால் நேரில் சென்று ஆய்வு செய்த அதிகாரிகள் நீர் மாசடைந்துள்ளதற்கான சரியான அறிக்கையை வெளியிடவில்லை என கூறப்படுகிறது.
இதனிடையே ஆணையை இன்று நேரில் சென்று ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய தேமுதிக மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் பார்த்திபன், நீர் மாசடைந்துள்ளதால் மீன்கள் இறந்து வரும் நிலையில் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்காமல் அரசு மெத்தனமாக செயல்பட்டால் இதே நிலை பொதுமக்களுக்கு வரக்கூடிய சூழல் உருவாகும் என எச்சரித்தார். அங்க வந்து ஒரு வரைமுறை பண்ணுவோம், அங்க பிளாஸ்டிக் பாட்டில் தூக்கி வீசுவது, எண்ணெய் குளியல் என்ற பெயர்ல வந்து எல்லா ஆயில்களையும் தலையில தேய்ச்சம் குளிக்கிறது, ஷாம்பு வந்து அதிகமா பயன்படுத்துறது, அப்புறம் அங்க வந்து சுற்றுலா பயணிகள் மீன் சாப்பிடும் போது அந்த மீனை சுத்தம் பண்ற அந்த கழிவுகள், கோழியை சுத்தம் பண்ற கழிவுகள், ஆட்டோடைய கழிவுகள்லாம் ஒகனக்கல்லையும் கலக்கிறாங்க. இதை தடுப்பதற்கு இந்த அரசாங்கம் எந்த ஒரு நெறிமுறையும் விதிகளையும் விதிக்கல. ஆகவே அந்த கழிவுகள் இதெல்லாம் சேர்ந்து இந்த காவிரி ஆறு மிகப்பெரிய மாசு ஏற்பட்டு இன்னைக்கு மேட்டூர் டேம் சுகாதார கேடுகள் நிறைந்த பகுதியாக துர்நாற்றம் வீச, இதுக்கெல்லாம் அந்த அரசாங்கம் உடனே நடவடிக்கை எடுத்து இந்த டேமை பெரிய அளவில் பாதுகாப்பு கொடுக்கணும். ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட அந்த அணை பாதுகாப்பின்றி இன்றைக்கு இந்த அணை சுகாதார கேடு நிறைந்த பகுதியாக இந்த ஆட்சியாளர்கள் வைத்திருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நெல்லை அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 5 சவரன் நகைகள் மற்றும் 3 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். சேந்து பூந்துறையைச் சேர்ந்த சண்முகநாதன் என்பவரது வீட்டில்தான் இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது. வீட்டில் ஆள் இல்லாததை பயன்படுத்தி கொள்ளையர்கள் தங்கள் கைவரிசையை காட்டியுள்ளனர். புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கைரேகை நிபுணர்களுடன் தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். என்னாச்சு கம்பெனி, நாங்கள் எல்லோரும் கம்பெனி தலை கரையிறப்பில் வச்சுருக்குறோம், பேக்கேஜிங் கம்பெனி. அது இன்னைக்கு சனிக்கிழமை வேலை பார்க்கவங்களுக்கு சம்பளம் போடுவது பேங்கில் சவுத் இந்தியன் பேங்கில் எடுத்து வச்சுருந்துருக்கணும். எடுத்து ராத்திரி 9 மணிக்கு வந்து கீழே வந்து போட்டு வச்சு பூட்டிட்டு அண்ணாச்சி மாடியில் விட்டுருச்சு. எப்பவுமே அப்படி தான், 15 வருடமாக அப்படி தான் சொல்லுவோம். வேலூர் மாவட்டம் பேர்ணம்பட்டு அடுத்து பத்திரப்பள்ளியைச் சேர்ந்த கங்கண்ணன் என்பவரது வீட்டில் 25 சவரன் நகை மற்றும் 4 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை கடந்த அக்டோபர் மாதம் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். ஆனால் கொள்ளை சம்பவம் குறித்து இதுவரை தூப்பு துலங்காமல் போலீசார் திணறி வருகின்றனர். நாகர்கோவில் அருகே அங்கன்வாடி பள்ளியில் பயிலும் 2.5 வயது பச்சிளம் குழந்தையின் கன்னத்தில் சூடு வைக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே மேலக்காட்டு விலை பகுதியைச் சேர்ந்த கோவிந்தலிங்கத்தின் 2.5 வயது குழந்தை சிமர்த்தி அங்குள்ள அங்கன்வாடி பள்ளியில் பயின்று வருகிறார். இந்நிலையில் பள்ளியில் குழந்தைகளை பராமரிக்கும் பானு சிறுமியின் கன்னத்தில் சூடு வைத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சிறுமியின் தாயார் உமா சாப்பாடு கொடுக்க பள்ளிக்கு வந்தபோது குழந்தை வலியால் துடித்து அழுது கொண்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். நிலக்கட்டார அங்காடியில் என் குழந்தையை படிப்பதற்காக ஸ்கூலுக்கு அனுப்பியிருந்தேன். 5-3 மணிக்கு பிள்ளை வீட்டிற்கு எடுத்துகிட்டு வரும்போது பிள்ளையின் கன்னத்தில் காயம் ஏற்பட்டிருந்தது. அப்போது ஆயா கிட்ட கேட்கும்போது ஆயா பிள்ளைக்கு கன்னத்தில் காயம் ஏற்பட்டிருக்கிறது, என் பிள்ளைக்கு கன்னத்தில் என்ன பட்டிருந்து அப்படின்னு கேட்கும்போது எதுவுமே படலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது நான் சின்ன பிள்ளைங்க ஏதாவது கடிச்சு விட்டா இல்லாட்டி கிள்ளி விட்டா அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் படலை, பிள்ளையை தூங்க வைக்கும்போது எட்டுக்கால் பூச்சி கடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி நாங்கள் பிள்ளையை நம்பி ஸ்கூலுக்கு விடும்போது என் பிள்ளைக்கு இப்படி பட்டது போல அடுத்த பிள்ளைங்களுக்கு இதே போல காயம் ஏற்படக்கூடாது, இதுக்காக நீங்க சுசேந்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம், இதுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சுசேந்திரம் போலீசார் பானுவிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். பட்டம் வெல்வாரா சிந்து மக்காவு ஓபன் பேட்மிண்டன் தொடரின் இறுதிப் போட்டியில் இன்று பல பரீட்சை. செய்திகள் தொடர்கின்றன. மக்காவு ஓபன் பேட்மிண்டன் தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவு இறுதி சுற்றுக்கு இந்தியாவின் சிந்து முன்னேறியுள்ளார். மக்காவு ஓபன் பேட்மிண்டன் போட்டி சீனாவில் நடைபெற்று வருகிறது. இதில் நடைபெற்ற பெண்கள் ஒற்றையர் பிரிவு அரையிறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியனான இந்தியாவின் சிந்து ஜப்பானின் அகனாவை எதிர்கொண்டார். முதல் செட்டை 21-8 என எளிதாக கைப்பற்றிய சிந்து அடுத்த செட்டை 15-21 என பறிகொடுத்தார். ஆனால் வெற்றியை நிர்மாணிக்கும் 3வது செட்டில் சிறப்பாக விளையாடிய சிந்து அந்த செட்டை 21-16 என கைப்பற்றி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இறுதிப் போட்டியில் இ பிங்ஜியாவோ அல்லது மினாட்சு மிதானியை சிந்து எதிர்கொள்ள உள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு.
உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள்.